ஆத்மா வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ் திங்கள் வெளியீடான உலகக்ஷேமம் இதழில் இடம்பெற்ற சித்தவேத கருத்துக்கள். வருடம் 1970, மாதம் ஜூலை. தலைப்பு: மோக்ஷம் என்றால் என்ன, அது எப்போது சித்திக்கும்? மோக்ஷம் என்றால் விமோசனம் என்று பொருள், அதாவது விடுதலை என்று பொருள். நமதுள்ளில் இருக்கிற ஜீவசக்தி வெளியிலே போய் திருந்துவிட்டால் நாம் செத்துப் போகிறோம். பிணத்திற்கு மோக்ஷம் இல்லை. எனவே மோக்ஷம் ஜீவனுக்குத்தான் வேண்டும். எனவே நாம் ஜீவித்திருக்கும் போதே மோக்ஷம் பெற வேண்டும். பந்தமில்லாதவனாகவும் மோக்ஷமில்லாதவனாகவும் அகங்காரம் இல்லாதவனாகவும் ஆசை இல்லாதவனாகவும் சங்கம் இல்லாதவனாகவும் இருக்கிற ஜீவனுக்கு எதற்காக மோக்ஷம்? தன்னில் இருக்கின்ற ஜீவன் வெளியில் வியாபித்து விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதுவே பந்தம். அந்த பந்தத்திலிருந்து ஜீவன் விடுபட வேண்டும். சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவற்றா என்று மாணிக்கவாசகர் தமது ஞான தாழ்ச்சியில் பந்தத்திலிருந்து விடுபட நூலின் முதல் வரியிலேயே வழிகாட்டுகிறார். அந்த சுழியாகிய முனையினை காண நமது ஞானப்பிதா அருளிய சித்த வித்தையை அபியசித்து ஜீவனை வெளியே விடாமல் சதா சமயத்தும் உள்வழியே நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்தரத்தை தட்டித் திறந்து சுழிமுனை கண்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரனோடு ஜீவனை ஐக்கியப்படுத்த வேண்டும். அதாகும் மோக்ஷம் என்பது. இந்த விதத்தில் அல்லாமல் வேறே எந்த விதத்திலும் மோக்ஷம் சித்திக்கிறதில்லை. ஆத்ம வணக்கம்.